இல்லை நாங்கள் நிறைய இஷ்யூனால தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு திடீர் உடல்நலக்குறைவு அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்களா? நான் அதை பற்றி நான் கருத்து கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, எல்லாரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மக்களுக்கான அமைச்சர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வேண்டுகிறேன். மாநாட்டுக்கு பிஜேபி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? அதிமுகவுடைய மாநாடுனா அவங்களுடைய பொன்விழா, அவங்களுடைய பொன்விழா மாநாடுங்கண்ணா, அவங்களுடைய பொன்விழா மாநாடு மிக சிறப்பாக செய்யட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள் முழுவதுமாக இருக்குதுங்க. தலைவா பாத யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. சாதிய வன்முறைகளுக்கு எதிராக அரசு கடுமையான சட்டங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான சட்டத்தை உருவாக்கணும். முதல் கேள்வி வந்து ஒரு சமுதாயத்தில் உருவாக்கணுமா? உருவாக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை உருவாக்கணும்னா சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி தலைவர்களும் வேண்டும். பொன்முடி அவர்கள் வந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதியை ஜாதி பேரை சொல்லி திட்டினார். நான் பார்த்தோம், அதை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் இன்றைக்குமே திமுகவினுடைய தலைவர்களே ஜாதி வன்மத்தை தூண்டும் அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் பல இடத்துல இருக்குது. எப்படி ஜாதி ஒழியுங்கன்னா, ஒரு திராவிட இயக்கம் என்று சொல்லி இத்தனை பாரம்பரியத்திலே வந்தவர்கள் அவர்களே ஜாதி பேரை சொல்லி சில இடத்துல பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒழியும்? திருமாவளவன் ரியாக்ட் பண்ணலையா? வெங்கவேல் ஆகிட்டு இப்போ நாங்கள் அதை நான் சொன்ன பாருங்க, நான் மௌன விரதத்தில் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்த நேற்றுங்கையும் ரியாக்ட் பண்ணும்போது, இது ஆர்எஸ்எஸ்னுடைய சதியினார், இதை சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியலீங்கண்ணா. இங்கேயோ பேசும்பொழுது தமிழகத்தில் எது நடந்தாலும் இது ஆர்எஸ்எஸ்னுடைய சதின்னு ஒரு சிங்கிள் லைன் டைலாக் திருமாவளவன் வச்சுருக்கார். இதை தவிர மேலையும் போக மாட்டேன், தோழமை சுடுதல் அப்படிம்பாங்க. இதை தாண்டி மேலையும் போக மாட்டார், கீழையும் வர மாட்டார். அந்தளவுக்கு துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகளுடைய தன்மை. இதில் என்னாச்சுன்னா சாயம் வெளுத்து விட்டது. ஆமாம், இப்போ ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கு. மணிப்பூரில் அவ்வளோ தூரம் பேசக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி காங்கிரஸ் கூட்டணி வந்து வேங்கவேல் தொடர்ந்து, அதான் ஆச்சரியமாக இருக்குது. வேங்கை வயலை பொறுத்தவரை நாங்குநேரியில் நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து மௌன விரதத்தில் இருப்பதாக நமக்கு பார்க்குறோம். மௌன விரதத்தில் இருக்காங்க. 240 நாட்கு மேலே இன்னுமே அந்த மலம் கலக்கப்பட்ட அந்த இஷ்யூவில் ஒருத்தருக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணல. ஊரெல்லாம் டிஎன்ஏ பண்ணாங்க. என்னாச்சு? ஊரை ஃபுல்லாக டிஎன்ஏ எடுத்தீங்க. டிஎன்ஏ கொடுக்காதவங்களே கோர்ட்டுக்கு போய் பரிசோதனை பண்ணீங்க. என்னாச்சு? இதை பற்றி நீங்கள் ஏன் ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டீங்க? என்னாச்சு? என்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு நாங்குநேரியில் சாதிகள் எல்லையடி பாப்பா என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூட வளாகத்தில் ஜாதியை வைத்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய கொடூரமான அட்டாக் நடந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த நேரத்தில் படம் பார்த்துட்டு இருக்காங்க வீட்டில், இதெல்லாம் பாருங்கள். அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அரசியல் அரசியல் அரசியலை தான் முதலமைச்சர் ஆன பிறகும் அதை செய்கிறார். எதிர்கட்சி தலைவராகத்தான் நடந்துக்கிறார். இன்னுமே வேண்டா விருப்ப விதைக்கிறாரு, இன்னுமே வன்மத்தை தூண்டுறாரு, இன்னுமே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு விரோத போக்கை கடைபிடிக்கிறார். இது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு இது அழகல்ல. இல்லை, நாங்குநேரி இஷ்யூனால தான் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு திடீர் உடல்நலக்குறைவு அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்களா? நான் அதை பற்றி நான் கருத்து கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, எல்லாரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மக்களுக்கான அமைச்சர்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வேண்டுகிறேன். பிஜேபி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களா? அதிமுகவினுடைய மாநாடுனா அவங்களுடைய பொன்விழா, அவங்களுடைய பொன்விழா மாநாடுங்கண்ணா, அவங்களுடைய பொன்விழா மாநாடு மிக சிறப்பாக செய்யட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள் முழுவதுமாக இருக்குதுங்க. திருமாவளவன் ரியாக்ட் பண்ணலையா? வெங்கவேல் ஆகிட்டு இப்போ நாங்கள் அதை நான் சொன்ன பாருங்க, நான் மௌன விரதத்தில் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்த நேற்றுங்கையும் ரியாக்ட் பண்ணும்போது, இது ஆர்எஸ்எஸ்னுடைய சதியினார், இதை சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியலீங்கண்ணா. இங்கேயோ பேசும்பொழுது தமிழகத்தில் எது நடந்தாலும் இது ஆர்எஸ்எஸ்னுடைய சதின்னு ஒரு சிங்கிள் லைன் டைலாக் திருமாவளவன் வச்சுருக்கார். இதை தவிர மேலையும் போக மாட்டேன், தோழமை சுடுதல் அப்படிம்பாங்க. இதை தாண்டி மேலையும் போக மாட்டார், கீழையும் வர மாட்டார். அந்தளவுக்கு துரதிருஷ்டவசமாக தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகளுடைய தன்மை. இதில் என்னாச்சுன்னா சாயம் வெளுத்து விட்டது, மக்களுக்கு தெரிந்து விட்டது. யார் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்றார்கள், யார் கன்சிஸ்டண்டாக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாங்க தெரியுது. தலைவா பாத யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க. சாதிய வன்முறைகளுக்கு எதிராக அரசு கடுமையான சட்டங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான சட்டத்தை உருவாக்கணும். முதல் கேள்வி வந்து ஒரு சமுதாயத்தில் உருவாக்கணுமா? உருவாக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை உருவாக்கணும்னா சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி தலைவர்களும் வேண்டும். பொன்முடி அவர்கள் வந்து ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒரு மக்கள் பிரதிநிதியை, பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதியை ஜாதி பேரை சொல்லி திட்டினார். நாம் பார்த்தோம், அதை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் இன்றைக்குமே திமுகவினுடைய தலைவர்களே ஜாதி வன்மத்தை தூண்டும் அளவுக்கு அவருடைய பேச்சுக்கள் பல இடத்துல இருக்குது. எப்படி ஜாதி ஒழியுங்கன்னா, ஒரு திராவிட இயக்கம் என்று சொல்லி இத்தனை பாரம்பரியத்திலே வந்தவர்கள் அவர்களே ஜாதி பேரை சொல்லி சில இடத்துல பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒழியும்? அதுவும் அமைச்சர்களாக இருப்பவங்க பேசுகிறாங்க. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? நரிக்கிற ஒரு சமுதாய சகோதரர் நிற்க வச்சு கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனை கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த காணொலி காட்சியை நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? அப்புறம் எத்தனை வன்மத்தை தூண்டக்கூடிய எத்தனை படங்கள் எடுக்கிறாங்க, எத்தனை படங்கள் எடுக்கிறாங்க. கடந்த ஒரு 6 மாதம் 1 வருஷமாக ரெட் ஜெயின் மூவி ப்ரொடக்ஷன், உதயநிதி ஸ்டாலின் ஹீரோ, வரிசையாக படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பிஞ்சு நெஞ்சங்கள் பார்க்கும்பொழுது என்ன நினைப்பாங்கன்னா, படம் வந்து ஒரு சமூக அக்கறையில் எடுப்பது வேறு,
ஒரு சமூக தாக்கத்தை எடுப்பது வேறு, ஆனால் வன்மத்தை தூண்டுவது போல் எடுப்பதும் வேறு. மூணுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதை முதலமைச்சர் பாராட்டுறாரு, ரெட் ஜெயின்ஸ் வச்சு ப்ரமோட் பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப அதே சைக்கிள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறினா மட்டும், வெறும் சட்டம் மட்டும் வன்முறையை குறைக்க போகிறது இல்லைங்கண்ணா, இது அனைத்தையும் கொண்டு வந்தால் வன்முறை குறையும்.